வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துருப்போம், அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி யாரை தான் ஒரு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கர் மற்றும் டான்சர், ஒரு இந்த ரெண்டு கலையும் ஒருத்தருக்குள்ளே இருந்தது, உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு போனார் சொல்லலாம். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் பேரை சொன்னால் இன்னும் கூட நிறைய பேர் உணர்ச்சி வசப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவரோட ஃபேன்ஸ் வந்து, அவர் இறந்து போனாலும் அவரோட ஃபேன்ஸ் வந்து இன்னும் குறையவே இல்லை, அவர் ஃபேன்ஸ் வந்து ஏறிட்டு தான் போயிட்டுருக்கு. ஒரு மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு ஒரு பேர் சொன்னால் போதும், உலகத்தில் இருக்க ஒரு மூலையில் இருக்கிற ஒரு ஊர்லேருந்து உலகத்தில் பெரிய நாடு வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒரு பேர் வந்து ரீச் ஆகிருக்கும். அவர் ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம் கூட போகிறேன், அவர் பேர் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்படாமல் இருக்க மாட்டீங்க. ஒரு கிண்டல் பண்ணுறதா கூட, ஒரு டான்ஸ் கிளாஸில் சேர்றேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னால் கூட, இவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன், இவர் பேர் சேர்ந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு கலாய்ப்பு பார்த்தீங்களா, கலாய்க்கிறதுக்காச்சும் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து மைக்கேல் ஜாக்சன் ஒரு மிகப்பெரிய சாதிச்சிருக்காரு, அவர் வந்து டான்ஸ்லையும் சரி மியூசிக்லையும் சரி ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணி சாதிச்சிருக்காரு அப்படின்ற தெரியும். ஆனால் அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அவர் ரியல் லைஃப் ஸ்டோரி, அவர் ஒரு முகத்தை பார்த்துருப்பீங்க, இன்னொரு முகத்தை பார்த்துருக்கீங்களா இல்லை, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மைக்கேல் ஜாக்சன் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பால் மாதிரியே பால் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதோட கலரில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக அவர் இருந்திருப்பார். ஆனால் அவரோட தொடக்க காலகட்டத்தில் 1958 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஒரு கருப்பினம் மக்களோட பையனாக பிறக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா பேர் பார்த்தீங்கன்னா கேத்ரின், அவங்க அம்மா பேர் ஜோசப் காப்சன், அவங்க அப்பா பேர் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இடத்துல தான் பிறக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு கருப்பினம் குடும்பம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 8வது குழந்தையா அந்த குடும்பத்தில் பிறக்கிறாருன்னா 7வது மகனாக பிறக்கிறாரு. பிறந்தவொடனே ஒரு பெரிய பணக்காரரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பிறந்தவொடனே பணக்காரரும் இல்லை, ஒரு அவங்க அப்பா அம்மா மிகப்பெரிய வருமானமும் இல்லை, ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், அதுமாரி எந்த ஒரு பெரிய பெரிய விஷயங்களும் அவங்க சம்மந்தப்படாமல் ஒரு வேலை வாழ்க்கை தான் வந்துட்டுருக்காங்க. அவங்க குடும்பத்தில் மொத்தம் 9 குழந்தைகள். அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வறுமை வேண்டி தான் செலுத்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அவங்க குடும்பத்தில் ஆளுங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு போடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க மைக்கேல் ஜாக்சன் தந்தையை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ரொம்ப கோபக்காரரு, ரொம்ப கொடுமை பண்ணுவார், கொடுமைக்காரர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அவர் அப்படி இருக்க காரணம் ஒரு விஷயம் இருக்குது. 1960 பார்த்தீங்கன்னா கருப்பின மக்கள் எல்லோரும், இப்போ வந்து கருப்பின மக்கள், இப்போயே பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து கருப்பின மக்கள் ஒருத்தர் ஒரு போலீஸ்கார் வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அவர் வந்து மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கொண்டுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போயே இது மாதிரி இருக்குன்னா கருப்பின மக்கள் அமெரிக்காவில் இது மாதிரி பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க கருப்பின மக்கள் எல்லா எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்கள் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, காந்தியை பற்றி உங்களுக்கு தெரியும், காந்தியை வந்து ட்ரெயின்லேருந்து காலால் எட்டி உதச்சி தள்ளப்பட்டார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா அதுமாரி ஒரு சுச்சுவேஷனில் தான் பிறக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கரராக இல்லாமல் விட்டுட்டாருனா, லூஸாக விட்டார்னா அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பம் வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பம் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த சூழ்நிலையில் கட்டுப்பாடாக இருந்தால் தான் இவங்க வந்து அந்த இடத்துல வாழவே முடியும், அப்படின்னு தான் வாழ தகுதி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு மாறப்படுவாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எதாவது இன்ட்ரெஸ்ட்னா, அவர் வந்து இசையில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளை இன மக்கள் தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இசையிலும் அவங்க வந்து ஆதிக்கம் அவங்க தான் இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்ப வருமானம் அது கோட்டு கீழே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவரும் இசையில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அப்படி விட்டார். ஆனால் அவருக்கு மனசுக்குள்ளே ஆர்வம் இருக்குது, நம்ம என்னைக்காச்சும் ஒரு பெரிய இசை கலைஞனாக ஆகும் அப்படின்ற ஒரு ஆசை அவர் மனசுக்குள்ளே சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கான். இவர் வந்து என்ன நினச்சாருன்னா, நம்ம பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இசை மூலயமா வந்து கருப்பின மக்களோட ஒரு குறைகள், அதாவது குறைகள் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்றத வந்து இசை மூலமாக வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து அவங்க பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களை எப்படியாச்சும் ஒரு பெரிய ஆளாக ஆக்கிடணும், அதாவது கருப்பு வெள்ளை இன மக்கள் வந்து நம்ம பசங்களை எப்படியா காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறது, அவங்களையும் இசையில் சேர்த்து வர்றாரு. அது அவரோட குடும்பத்துக்கு ஒண்டி இல்லை, அவர் வந்து மொத்து மொட்டை கருப்பு இனத்துக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய செய்கிற ஒரு சர்வீஸ்னே சொல்லலாம், அப்படி வந்து இவர் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு வந்து அவங்க அப்பா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. காலையில் 2 மணி, அவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா காலையில் 2 மணிக்கு எழுப்பி விட்றாராம், அது காலையிலாம் சொல்ல முடியாது, ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி விட்டு அவருக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா. ராத்திரி 10 மணி வரைக்கும் டான்ஸ் ஆட வைப்பாங்களாம். அவங்க அப்பா சொன்னாலும் மறுபெயர்ச்சி தட்டாமல் அவங்க வந்து அந்தமாரி அவங்க அப்பா சொன்னாங்கன்னா என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை செய்வாங்களாம் அவங்க. ஏன்னா அந்த கருப்பின மக்கள் அந்த டைமில் எதுக்கும் போது அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாலும், அப்படி ஸ்ட்ரிக்டாக இல்லைனா அவங்க நேரத்துக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாது, நிறைய பிரச்சனைகளாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அதனால் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரரும் சரி மைக்கேல் ஜாக்சன் அவர்களுக்கும் சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ராத்திரி பகல் பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
ஒருவேளை சாப்பாடுலாம் கூட அந்த சாப்பாடு கூட சாப்பிடாம பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க பயிற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்களாம். அது காலில் எழுப்புறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்துதி, அதாவது கொஞ்சம் இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட போதும் அவங்க அப்பா வந்து பெல்ட்டால் அடிப்பாராம் அவங்க பசங்களை. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலும், நல்ல உடை அணியத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவங்க அப்பா வந்து ஒன்றுத்துல வந்து குறிக்கோளாக இருந்தார். அவங்களுக்கு வந்து இசை பொருட்கள், அதாவது மியூசிக் பாடுறதுக்கு என்னென்ன மைக்கு, இந்தமாரி கிட்டார் அது மாதிரிலாம் பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் அவங்க அப்பா வந்து தரமான பொருட்கள் தான். அவங்க பசங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பாடு வாங்குறாரு இல்லையோ, அவர் வந்து இந்த பொருட்கள்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வர்றாரு அவங்க வீட்டுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம பசங்க எப்படியாச்சும் இதில் சாதிச்சு நம்ம பசங்களை இந்த கருப்பினம் எதுக்குறாங்க பார்த்திங்களா, அதுலேருந்து நம்ம பசங்க வெளில வரணும் அப்படின்றது அவரோட ஆசை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வந்தோன்னு என்ன பண்ண, ஜாக்சன் அப்படின்ற ஒரு குரூப் உருவாக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்படி இருக்க ஜாக்சன் வண்டி போட்டு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பாட்டு குழு. அப்போ வந்து மைக்கேல் ஜாக்சன் அவரோட வயசு பார்த்திங்கன்னா 5 வயசு தான். 5 வயசில் பார்த்திங்கன்னா பெல்ட்டால் அடி வாங்கி அவள் கஷ்டப்பட்டு அது வந்து அந்த இசைன்ற ஒரு இது வந்து அவர் கற்றுக்கிட்டாரு. அந்த 5 வயசில் அவர் வந்ததுனால் பார்த்திங்கன்னா ஜாக்சன் 5 அப்படின்ற ஒரு குரூப்பில் வந்து அவர் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து தொடர்ச்சியாக ராத்திரி ஒரு கிளப்பில் பாடினாங்கன்னா மறுநாள் வந்து தூங்காமல் உடனே மறுநாள் ஒரு பஸ்ஸு பிடிச்சி அமுச்சு விட்டு மறு ஊரில் போயிட்டு அவங்க வந்து மறு கிளப்பில் வந்து பாடணும் அப்படின்றது தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து தூக்கம் அப்படின்றது வந்து காதால் கேட்கறது கனவுல வண்டி தூங்க கனவுல கனவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த கனவு கூட இல்லாமல் தூங்க கூட வழி இல்லாமல் அது காதால் கேட்குறாங்க. தூக்கம்ன்றது வந்து அவங்க காதால் ஒண்டி கேட்குறாங்க தவிர ஒரு சிறந்த தூக்கம் அவங்க இது வரைக்கும் தூங்கந்தே இல்லை அப்படின்றாங்க. இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பலன் இல்லாமையாக இருக்கும். அதனால ஜாக்சன் 5 அப்படின்ற ஒரு குழு வந்து அமெரிக்காவில் எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா டாப் 10 இசை அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட குரூப்போட சாங்ஸ் வந்து தொடர்ந்து 4 தடவை டாப் 10 லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜாக்சனை வந்து எல்லோரும் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சனை பார்த்தீங்கன்னா தனியாகவே எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற ஒரு முன்னணி பாடல்கள் இப்போ ஏஆர் ரகுமான் அதுமாரி பெரிய பெரிய பாடல் ஆசிரியர் இளையராஜா அது மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளு கூட வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு கூட நின்று ஒரு ஸ்டேஜில் வந்து பாடுற வாய்ப்பு கிடச்சிது. அதனால் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் மேலே எல்லாருக்கும் பார்வை போக ஆரம்பிச்சிது. அவங்க அந்தோட பெண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா டயானா, அவங்களும் மைக்கேல் ஜாக்சனோட வயசு தான். அவங்களும் இவங்களும் சேர்ந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சம அந்த ஸ்டேஜில் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை இன மக்களில் பார்த்திங்கன்னா இவங்க தான் சம ஃபேமஸாக பாட்டு பாடுறாங்க. அவங்க கூட பாட்டு பாடினது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இவங்களோட குழுவில் வந்து சேர்ந்துக்கிட்டு இவங்க ஆல்பம்லாம் போடுறதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. டயானா வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க குழுவில் வந்து இந்தமாரி ஆல்பம்ஸ்லாம் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. முதல் ஆல்பம் போடுறதுக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்களாம். டயானா அவர்களை இதுமாரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட தாய்க்கு நிகராகவே டயானா அவர்களை பார்க்க ஆரம்பித்தார் அவர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தன் தாய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு டயானா ராசகுண்டி தான் உரிமை இருக்குது அப்படின்னு அந்த கடிதம் ஒரு உயிலில் எழுதி வச்சுட்டு அவர் இறக்கிறது முன்னாடி ஒரு உயிலில் எழுதி வச்சுட்டு அவர் இறந்தாராம். அவ்வளோ ஒரு நம்பிக்கை அவங்க மேலே இருந்திருக்கு, அவ்வளோ ஒரு நட்பு. அவளோட அம்மா ஸ்தானத்தில் வந்து அவர் பார்க்க ஆரம்பித்தாராம் அண்ணிலேருந்து அவர். இந்த குழுவிலே பார்த்தீங்கன்னா இவர் தான் ரொம்ப ஃபேமஸாக தெரிய ஆரம்பிச்சல். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வருத்தத்தோடு தான் இருக்கார். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன பருவத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு கிறிஸ்மஸ் அதுமாரி நம்ம இப்போ பொங்கல் கிறிஸ்மஸ் அது மாதிரி நிறைய கொண்டாடம் பார்த்தீங்கன்னா அதுமாரி எனக்கு கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் அதுமாரி எனக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான். எனக்கு வந்து எல்லா நாளும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற நாள் தான். எனக்கு வந்து தனித்தனி நாளாக இல்லை, நியூ இயர் கிறிஸ்மஸ் அதுமாரி நாளே இல்லை. சின்ன வயசில் நான் விளையாடுறத விட ரொம்ப கஷ்டப்பட்டு பாட எங்கள் அப்பாட்ட அடி வாங்கி பெல்ட்டில் அடி வாங்கி தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு பெரிய ஆளாக இருக்கேன். எனக்கு நிறைய கொண்டாட்டங்களும் கிடையாது. இது வந்து சின்ன வயசில் நான் அவ்வளோ இழந்திருக்காங்க. அது நம்ம இப்போ குறிப்பிட்ட வயசில் தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியல தவிர நம்ம வயசாகிட்ட பிறகு சின்ன பசங்க மாதிரி கண்ணாமூச்சி ஓடிப்பிச்சுலாம் நம்மளால் ஓடிட்டுருக்க முடியாது. அதனால் அவர் ஃபீல் பண்ணார் ஒவ்வொரு ஏஜில் என்னென்ன பண்ண முடியுமோ அந்தந்த ஏஜில் தான் அதாவது பண்ண முடியும். ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய எந்த சந்தோஷமும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு அவர் வந்து இன்டர்வியூ நிறைய இன்டர்வியூவில் குறிப்பிட்டிருக்காரு. என்னால் என்ன செஞ்சாலும் திரும்பி நான் அந்த அதாவது குழந்தை பருவத்துக்கு போக முடியாது. என்னோடய 5 வயசு 6 வயசு 10 வயசு அதுமாதிரி என்னால் திரும்பி போகவே முடியாது. அந்த வயசை தாண்டிட்டு நம்மளால் திரும்பி போகவே முடியாதுல்ல. அதுதான் அவரும் சொல்லி ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறார். என் குழந்தை பருவத்தை நான் இப்படியே ஓட்டிட்டேன் அப்படின்றது வந்து அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் அவர் வந்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக ஒரு ஆல்பம் விட்டார். அந்த ஆல்பம் பார்த்தீங்கன்னா 1972 மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகுது. இப்போ மைக்கேல் ஜாக்சனோட வயசு பார்த்தீங்கன்னா 14 பார்த்தீங்கன்னா இன்ட்ரூவ் அது மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன வயசு 5-6 வயசு எனக்கு வருமா அப்படின்றது அந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் அவர் வந்து ஒரு 14 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டியாக மாற ஆரம்பித்தார். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஆல்பம்ஸ்லாம் வெளியிட்டார் அவரே தனியாக. அந்த ஆல்பம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்பம்ஸும் டாப் 10 லிஸ்ட்டில் வந்து முதல் இடத்துல வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் 10 லிஸ்ட்டில் அந்த ஒரு பாடின பாட்டு எல்லாமே வந்துடும். அதாவது அந்த ஒரு வார வீக்கு இல்லை மந்த் அப்படி கணக்கெடுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் போட்ட ஆல்பம்ஸ் எல்லாமே டாப் 10 முதல் இடத்துல வந்துடும் அப்படின்றாங்க.
அவர் அப்படி தனியாக அவர் வந்து பாட்டு பாடினாலும் பார்த்தீங்கன்னா ஜாக்சன் ஃபை அப்படின்றதுலையும் அவர் வந்து கலந்து பாட்டு பாடிட்டு இருப்பாராம். ஆனால் மக்களுக்கு வந்து அவர் ஜாக்சன் ஃபை அப்படின்ற ஒரு குழுவில் பாடுறது வந்து சுத்தமாக பிடிக்காது. அவர் தனியாக பாடுறதா எல்லாரும் விரும்புவாங்களாம். அப்புறமா அவங்க சகோதர சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்தோடனே பார்த்தீங்கன்னா ஜாக்சன்ஸ் அப்படின்ற ஒரு குழு, அந்த குழுவே ஜாக்சன் ஃபைன்றது ஜாக்சன்ஸ் அப்படின்ற ஆரம்பித்தாங்க. ஆனால் ஜாக்சன்ஸ்ன்ற ஒரு மரியாதை அதாவது அந்த குழுக்கு கிடைக்கிற மரியாதை வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் தனியாக பண்ணுற ஒரு மரியாதையோடு ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. மைக்கேல் ஜாக்சன் தனியாக பண்ணுற பாட்டுகள் தான் எல்லாமே ஒரு மிகப்பெரிய மவுஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம் திருப்பி தனியாக கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆல்பம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபேமஸ் ஆகுது. அந்த ஆல்பம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது மைக்கேல் ஜாக்சன் வளர்ந்துட்டாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. எப்படி சொல்கிறேன்னா அவர் அவர் வந்து ஹைட்லேயோ அவரோட வயசுலையோ சொல்ல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வளர்றாரு அப்படின்றது எல்லாருக்கும் தேர ஆரம்பிக்குது. அப்படின்ற இசை விருதுலேயே பெரிய விருது கிராமி விருதுன்னு சொல்லுவாங்க. அந்த விருது பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விருதுகள் வந்து இசை சார்பாக இருக்குது, நிறைய விருதுகள் கிடச்சிருக்கு. 1982 அவரு கொண்டு இல்லாமல் மக்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஆல்பம் வந்து அவர் கிரியேட் பண்ணார். ஒரு மிகப்பெரிய அப்போ வந்து அமெரிக்கன் ஒயிட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வெள்ளை இன மக்கள் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து சாதிக்காததை அதாவது குரூப் குரூப்பாக இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க சாதிக்காதது வந்து இவர் தனியால் இருந்து கருப்பினத்துலேருந்து இவர் சாதித்தார். அமெரிக்கா மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளிலும் பார்த்தீங்கன்னா திலர் ஆல்பம் வந்து சரசரன்னு விற்று திந்து அவங்களுக்கு வந்து பணம் அப்படின்ற ஒரு வந்து சிறப்பியும் அவங்க வீட்டில் வருமம் கொஞ்சம் கோட்டு மேலே வந்து அவங்க வந்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி காசு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆசியா அது மாதிரி பெரிய பெரிய நாடுகள் வந்து கால் பதிக்க ஆரம்பிக்கிறார். அங்கேயும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து இவர் மைக்கேல் ஜாக்சன் அப்படி பேர் சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் கூட உணர்ச்சி படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவர் வந்து கிராமி விருதுன்றது ஒரு சாதாரண விருது இல்லை, மிகப்பெரிய சிங்கருக்கு தான் கொடுப்பாங்க. அந்த கிராமி விருது பார்த்தீங்கன்னா இவர் வந்து 7 வாங்கியிருக்காராமி. இவர் ஏன்னா அவர் சாதாரணமாக 1 வாங்குறதே ரொம்ப கஷ்டம், இவர் வந்து தொடர்ந்து 7 வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த த்ரில்லர் ஆல்பம் பண்ணார் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வாங்கியிருக்காரு. த்ரில்லர் ஆல்பம் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஷோ அப்படின்ற மாதிரி லைவ் ஷோ வந்து நிறைய நாடுகளுக்கு போய் பண்ண ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் ஒரு மிகப்பெரிய மவுஸ் அவருக்கு வந்து கிரியேட் ஆகுது எல்லா நாடுகள்லையும். சிறு வயசில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் உழைச்சாலும் அது பெருசானவனே அவர் மறக்கலை. அதையும் அதேமாரி கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிறாரு. அதேமாதிரி 1983 March 25 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடன மேடையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து டான்ஸ் ஆடுறார். ஒரு பாட்டு பாடுற பில்லி ஜீன்ஸ் அப்படின்ற ஒரு பாட்டில் வந்து ஒரு டான்ஸ் ஆடுற அந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாயடைக்க செய்து எல்லோரும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே உரையிறாங்க, எல்லோரும் ஃப்ரீஸ் ஆகிறாங்க அந்த பாட்டு அந்த டான்ஸை பார்த்துட்டு. அதாவது மூன் வாக் சொல்ல பார்த்தீங்களா முன்னாடி நடக்கிறத விட பின்னாடி நடந்து போவாங்க. அது வந்து முதல் முதல்ல இவர் தான் சக்சீடாக பண்ணார். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து அவர் மேலே நிறைய பேர் பண்ணியிருந்தாலும் யாரும் உருப்படியாக பண்ணதில்லை, கரெக்டாக பண்ணதில்லை. இவர் தான் முதல் முதல்ல கரெக்டாக அந்த ஸ்டெப்பு போட்டார். இப்போ வந்து நிறைய பேர் அந்த ஸ்டெப்பு போட்டதும் அப்போ வந்து அது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு ஸ்டெப்பாக தான் இருந்தது. அது போட்டோடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் இவர் வந்து ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. 6 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த 6 வாரம் கழித்து பார்த்து அது வந்து எல்லா தொலைக்காட்சியிலையும் போட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறது. ஏன்னா டிவி வந்து இவங்க வந்து அந்த ஸ்டேஜில் போய் பார்த்தவங்க தான் கொஞ்சம் பார்த்தா தெரிஞ்சுக்கும். டிவியில் நிறைய பேர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் வந்து நிறைய ஃபேமஸ் ஆகிறாரு. அவர் போட்டு ஒரு 35 வருஷத்துக்கு மேலே ஆயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட 3 வாக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வரவே வராது, சில பேருக்கு வந்தாலும் அது வந்து மிகப்பெரிய விஷயம். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவர் அவர் கூட பண்ணியிருப்பாரு, நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா 3 வாக்கு பண்ணியிருப்பாரு. ஆனால் முதல் முதல் இவர் தான் பண்ண அந்த பெருமை வந்து இவர் தான் சேரும். அப்போ வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாலே ஊரில் 4 பேருக்கு பொறுக்காதல்ல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவரையும் 4 பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி எதுக்காக பண்ணார், அப்போ தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணார், எதுக்காக பண்ணார் நீங்கள் நினைக்கிறீங்க? கருப்பின மக்கள் வந்து ஒரு தாழ்வாக பார்க்குறாங்கனால தான் இவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணார் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ தான் நம்ம இதுலேருந்து கருப்பின மக்கள் வந்து ஒருத்தர் வந்து ஃபேமஸ் ஆகி அவர் நம்மளுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுப்பாருன்னு நினச்சோம். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெள்ளையாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னும் போது எல்லாரும் கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. இதுக்கும் அவர் காரணம் சொன்னார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல பார்த்தீங்கன்னா திட்ட வெள்ளையாக அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிது. இப்படி இருக்கிறதுனால அவர் வந்து ஒரடியாக வெள்ளையாக நம்ம தெரிய வச்சுட்டேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த திட்ட அவர் தெரியாது சொல்லிட்டு அதனால தான் அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணார். அப்புறமா 1979 பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கீழே வந்து மூக்கு உடஞ்சிச்சு, அதனால தான் அவர் வந்து மூக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணார். நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா வேணும்னே உங்கள் மூக்கு அசிங்கமாக இருக்கிறனால பெருசாக இருக்கிறனால நீங்கள் சின்னதாக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், நீங்கள் சிரிக்கும் போது கணத்தில் குழி வைக்கிறீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டாலும் அவர் உண்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா அவரால்
அந்த வெள்ளை நிற மாறினத்துக்கும் அவர் வந்து அந்த ஒரு நோயினால் காரணம் அவரோட மூக்கு வந்து சிறுசாக்கிட்டு இது காரணம் அவர் மூக்கு உடஞ்சி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதாக காரணம் அவர் வந்து அழகாக இருக்கணும் கருப்பின மக்கள் வந்து இந்த தனியாக தெரியணும் அப்படின்னு எந்த நாளும் அவர் நினச்சதில்லை மனசில். நிறைய இன்டர்வியூவில் அவர் இந்த விஷயத்த அப்பத்திலே சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அவர் இழிவால் நடித்தாலும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காரு தப்பாக நிறைய பேர் அப்பயே பேசியிருக்காங்க. இவர் வந்து சும்மா சொல்கிறாரு கருப்பாக இருக்கிறது இவர் படிக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லாலும் இதுதான் ஒரு உண்மையான ஒரு உண்மை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸு அதாவது பில்லிஜின்ஸ் அடி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் வந்து திருப்பியும் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது வெறுத்தன டான்ஸ் பண்ணும்போது அவர் முடியல பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்றிக்கிச்சு. அது எப்படின்னு தெரியல எனக்கு. அப்படி நெருப்பு பற்றிட்டு போது பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சியும் கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிச்சு அவர் முடியும் ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் திருப்பியும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவர் வந்து சுருட்ட முடியாதாக இருக்கும். அவர்தான் நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா சுருட்ட முடியாத இருக்கும். கருப்பாகவும் இருப்பார். கருப்பானதுக்கு நான் உங்களுக்கு காரணம் சொல்லிட்டேன். இப்போ முடிக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாரு. இது எரிஞ்சதுனால பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நீளமாக்கிறாரு. நீளமாக்கினோடனே அவர் வந்து திருப்பியும் 4-5 பேர் கேள்வி கேட்டாலும் அவரோட விருப்பம் அவரோட ஃபேஸ் அவர் எப்படி வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் அவரோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டிய சூழ்நிலையும் அவருக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய நடனம் பண்ணுறதுக்கு அவரோட எடையை குறைக்கிறதுக்கு அதாவது இப்படி வளைஞ்சு வளைஞ்சு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அவரோட எடையை குறைக்க வேண்டிய முக்கிய காரணமானது 1987 பார்த்தீங்கன்னா பேட் அப்படின்ற ஒரு சாங் வந்து வெளியிடுறாரு. செம்ம ஃபேமஸ் ஆகிற அந்த பாட்டு ஸ்மூத் கிராவிட்டி அதை தொடர்ந்து ஸ்மூத் கிராவிட்டி அப்படின்ற ஒரு இது நடிச்சிருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா பூவிப்பு கிராவிட்டி அதாவது நின்றுக்கிட்டு அப்படியே சார்ஜ் மொத்தமாக சாயிற மாதிரியே இருக்கும். என்னால் பண்ண முடியல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் டான்ஸ் இருக்கே இது சவாலாக இருக்குது அதுமாரி ஒரு டான்ஸில் அவர் பண்ண ஆரம்பித்தார். மக்கள் மனசில் இன்னும் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தார் அவர். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது யாரும் பண்ணதில்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுமாரி கரெக்டாக ஒரு சில பேர் தான் பண்ணியிருப்பாங்க தவிர எல்லாரும் சக்ஸஸாக பண்ணுறாங்கன்றதுக்கு ஒன்றும் ஆதாரம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 1991 பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் ஆல்பம் அப்படின்னு கிரியேட் பண்ணார். அதுவும் பார்த்தீங்கன்னா செமையாக பிச்சுக்கிட்டு போகுது. அதை தொடர்ந்து நிறைய பாடல்களை அவர் வெளியிடறாரு. எல்லா பாடலும் பார்த்தீங்கன்னா செமையாக பிச்சுக்கிட்டு போகுது. இவர் பாடல் வண்டி பாடாமல் அந்த பாடலில் எல்லா பாடலையும் ஒரு கருத்து சொல்லுவாராம். அதாவது வெள்ளையர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஏன் எங்களை வந்து இந்த மாதிரி கருப்பாக்கிறதுனா ஏன் அப்படி பார்க்குறாங்க எங்களை ஏன் அடிமையாக நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி வெள்ளையனே வெளியேற அதுமாதிரி நிறைய பாடல்களை வந்து அவர் எழுத ஆரம்பித்தார். ஒரு அரசியல் கருத்து அவர் சொல்ல ஆரம்பித்தார். எல்லா பாடலையும் இதை வந்து கம்பல்சரி அவர் சொல்ல ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை பிளாக் ஆஃப் ஒயிட் அப்படின்ற ஒரு பாடலை பார்த்தீங்கன்னா இனவெறி அப்படின்றது வந்து க்ளீனாக சொல்லியிருப்பார். அந்த பாடத்தில் இனவெறி சின்ன பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்கிறப்ப அவங்களோட சந்தோஷத்தை படி விடுங்க அப்படின்றதும் அவங்க சின்ன வயசில் கஷ்டத்தை வேறு யாரும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்தமாரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இனவெறின்றத மக்கள் குழந்தைங்க மனசில் நீங்கள் பதிக்கக்கூடாது சின்ன வயசில் அவங்கள அது பதிக்கிறதுனால தான் பாதிக்க அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே பாதித்து அவங்க வந்து எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்யறதே இல்லை. அவங்க பெருசானு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நேரடியாக போயிட்டு போர்டு வச்சுட்டு நடுத்தரில் உண்ணாவதம் பண்ணுறது அதுமாரி எதுவும் பண்ணாமல் ஒரு கலையோடு மக்கள் மனசில் சேர்த்தாரு. ஏதாச்சும் ஒரு காமெடி நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் காமெடியாக இருக்கணும் இல்லை மியூசிக்காக இருக்கணும் ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட சேர்க்கணும். இவர் வந்து எடுத்த ஒரு ஆயுதம் மியூசிக். அந்த மியூசிக் மூலிமா மக்கள்கிட்ட ஒரு உணர்ச்சி வசம் கொண்டு அவர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்றதுனால அவர் பாடல் ஆயுதத்தை கையில் எடுத்தார். அந்த பிளாக் ஆர் ஒயிட் சாங்கிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வச்சு தான் நான் ரெண்டு மூணு விஷயம் சொல்லிட்டேன். இப்போ 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கருப்பினம் அதாவது ஒரு பிளாக் பேந்தர் அப்படின்ற பாடலையும் வெளியிட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆர் ஒயிட்டில் பாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டைகர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக கருப்பினத்துலேயே ஒரு மிகப்பெரிய இதுவாகவே பார்க்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் வந்து அந்த மிருகத்துலேருந்து மனுஷனாக மாற மாதிரியும் அப்படி காட்டியிருந்தாங்க. ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கே இல்லாமல் ஒரு 4 நிமிஷம் அவர் ஆடினாராம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கருப்பினத்தோட மக்களோட கோபம் வெறி அவங்க எல்லாத்தையும் அதை நிம்மதியெல்லாம் எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அதோட ஆணவத்தில் ஒரு ஆடுற ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தெல்லாம் அங்கே வந்து இறக்கி வைக்கிறாரு. கருப்பினத்தோட மக்கள் எல்லா கோவத்தையும் அந்த ஸ்டேஜ்லேயே அவர் இறக்குறாரு. சிவன் ஆடுவார் பார்த்தீங்களா கோவத்தில் ருத்வதனம் அதுமாரி அவர் வந்து வெறித்தனமும் ஆடுறாரு. கருப்பின மக்கள் குறைவு இருக்காமல் ஒரு 4 நிமிஷம் எந்த ஒரு மியூசிக்குமே பேக்ரவுண்ட் மியூசிக் எந்த ஒரு மியூசிக்கும் பின்னாடி போகாமல் அவரும் மியூசிக் பாடாமல் தொடர்ந்து ஆடிட்டே இருக்கார் வெறித்தனமாக. இதுமாரி நிறைய வந்து கருப்பின மக்கள் எதிர்க்கிறவங்களுக்கு எதிராக இவர் பாடல் பாட ஆரம்பித்தார். ஒரு கலைநயத்தோட மக்கள்கிட்ட இதை சேர்க்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடலில் வந்து வெள்ளையர்கள் மக்கள் வந்து கருப்பின மக்களை கண்டுக்கிறது கூட இல்லை அவங்க செத்தான உயிரோட தான் அப்படின்றத நினைப்பாங்கன்றது நிறைய கருத்துக்களை வந்து அவர் வந்து அவரோட பாடலில் வெளியிட்டிருக்காரு. ஆனாலும் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மகிழ்ச்சி தவிர காயங்கள் மட்டும் தான் வளைக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சின்ன வயசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது சொன்னால் ஆனால் அவர் காதல் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அவருக்கு முன்னாடி அதாவது மைக்கேல் ஜாக்சன் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி இருக்க ஒரு மிகப்பெரிய டான்ஸரோட மகளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் இருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டுகள் கூட சேர்ந்து வாழலையா. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போனார். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ மார்த்த நர்ஸ் அவங்களை வந்து திருமணம் செஞ்சு கொண்டார் இவர். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஒய்ஃபுக்கு தான்
குழந்தை பிறக்குது. அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை பிறக்குது, ஒன் ஆண் குழந்தை இன்னொன்று வந்து பெண் குழந்தை. அவர் அவங்க பையனுக்கு என்ன பேர் வச்சார்னா அவங்க அப்பாவோட பேர் தான் வச்சார். தன்னோட குழந்தை பருவத்தில் அவரோட சந்தோஷத்தில் யார் எடுத்தாங்களோ அவங்களோட பேர் தான் அவங்க மகனுக்கும் அவர் வச்சுருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு திருமணம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்கல. ரெண்டு குழந்தை பிறந்தோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அவங்க வந்து டைவர்ஸ் ஆகுது. டைவர்ஸ் ஆன பிறகு ஒரு மிகப்பெரிய தொகை, ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணிட்டு தான் அவர் வந்து டைவர்ஸ் வாங்குறாரு. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணிட்டு அவர் டைவர்ஸ் வாங்கிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் சாவர வரைக்கும் அவர் மனு போட்டு கோர்ட்டில் மனு போட்டு பணம் வாங்கிட்டே இருந்தாங்களாம் அவங்களோட செகண்ட் ஒய்ஃப். அவர் வந்து சின்ன வயசில் அவங்க குழந்தை பருவத்தில் கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை எல்லாம் அவர் இறந்தார் பார்த்திங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் மூலியமாக அவர் வெளிப்படுத்தணும், நம்ம சந்தோஷத்தெல்லாம் வெளிப்படுத்தணும், இது போல் யாரும் அப்பா அம்மா வந்து பசங்களை இவ்வளோ துன்புறுத்தக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஒரு பாடலில் ஒரு டான்ஸும் பண்ணியிருப்பார். அந்த பாடலில் குழந்தை மாரி நடிச்சுக்கும் செஞ்சிருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லேண்டு கிரியேட் பண்ணுறாரு, மைக்கேல் ஜாக்சன் லேண்ட் கிரியேட் பண்ணுறாரு. அது வந்து என்ன வந்து 2500 ஏக்கருக்கு நீளம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட் கிரியேட் பண்ணுறாரு. அங்கெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் வந்து குழந்தைகள் சந்தோஷம் இது ரெண்டு தான் ஒரு மனசில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிருகங்களும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மிருகங்களும் அவங்க எத்தனை வந்து வைக்கிறாரு, அதாவது அந்த ஜூ மாதிரி கொஞ்சம் இடத்துல ஜூ மாதிரி இருக்குது. ஒரு மிகப்பெரிய கனவு உலகத்தை கிரியேட் பண்ணார். சின்ன வயசில் அவர் என்னென்ன அப்படின்னு ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் அவர் கிரியேட் பண்ணுறாரு. நிறைய வந்து வளர்க்குறாரு, சிங்கம், புலி, தவளை, உரங்கொட்டான், அதுமாதிரி நிறைய விஷயத்தை அவர் வந்து ஆசைப்பட்டு வளர்க்குறாரு. யானை, எலிசபெத் கொடுத்த யானை, அதுமாதிரி நிறைய விஷயத்தை வந்து அவர் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரயில், மிகப்பெரிய ஒரு ரைடுக்கு போகிறது, அதுமாதிரி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கனவு உலகத்தில் இருந்துக்குது. அந்த கனவு உலகத்துக்கு அவர் பேர் வச்சதை பார்த்தீங்கன்னா நெவர்லேண்ட் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறாரு அந்த கனவு உலகத்துக்கு. மைக்கேல் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கனவு உலகத்தை கிரியேட் பண்ணது இல்லாமல் அந்த கனவு உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறாரு. அவர் சின்ன வயசில் இழந்த வாழ்க்கையெல்லாம் அவர் வாழ்கிறார். அவர் வந்து அந்த ஒரு கனவு உலகத்தில் பார்த்தீங்கன்னா 5 பேரோட ஃபோட்டோ தான் அங்கே மாட்டப்பட்டுருச்சு. முதல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சார்லஸ் சாப்பின் அவரோட ஃபோட்டோ தான் மாட்டப்பட்டிருந்தது. டயானா ராஸ் அப்படின்றவங்களோட ஒரு ஃபோட்டோவும், நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் அம்மா கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை வந்து டயானா ராஸ் தான் கொடுத்துருந்தார். அவர் எலிசபெத் டெய்லர், 5வது படம் பீட்டர், இந்தமாரி 5 படங்கள் அவரோட கனவு உலகத்தில் வச்சுருந்தார். இந்த 5 படம் தான் அவரோட கனவு உலகத்தில் இருந்தது. நான் குழந்தைகளை நேசிக்கிறேன், என்ன குழந்தை கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ஒரு குழந்தையாகவே ஃபீல் பண்ணுறேன், அவங்க கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இவ்வளோ பண்ணாலும் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒரு தர எப்படியாச்சும் அவர் இறக்கணுமாவே ஒரு 4 பேர் நல்லவங்க இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தனாச்சு கெட்ட இருப்பாங்க பார்த்தீங்களா. அதேமாரி இவர் வளர்த்த பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறவங்களும் இருப்பாங்க. அதேமாரி பொறாமப்படுறாங்க பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் விசிறின் ஒருத்தர் இருப்பார். தன் மகன் ஜோலர் வந்து மைக்கேல் ஜாக்சன் பால் நீதிதான் துன்புறுத்தனாகவும் ஒரு குற்றச்சாட்டை 1993 வைக்கிறாங்க. மைக்கேல் ஜாக்சன் மேலே இப்படி ஒரு குற்றம் சாத்தணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு இசை கவிஞர்களுக்கும் பார்த்திங்களா பொறாமப்பட்டாங்க. இவர் இப்போ தான் வந்தான், சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்காங்க, இவன் பாட்டுன்னு நம்மளுக்கு வந்து இடமே கொடுக்கலையா அப்படின்ற ஒரு பொறாமப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா இதுதான் சாதகம், இதுதான் நம்மளுக்கு சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி இன்னும் தப்பு தப்பாக போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா நியூஸ் பேப்பர்லேயும். அந்த சிறுவன் சொல்லும் அடையாளங்கள்லாம் மைக்கேல் ஜாக்சன் உடம்புல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்குனே பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனை ஒரு மிகப்பெரிய டான்ஸு, இன்னும் அவர் பேர் சொன்னால் கூட எல்லாரும் அவர் உணர்ச்சி படுற மனுஷனை அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணம் படுத்தி அவன் அந்த பையன் சொல்கிற அடையாளங்களாக இருக்கான் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவர் நிர்வாணமாக நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஆதாரம் கிடைக்காம பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து 110 கோடி வழங்குறாங்க. ஆனால் இதோட தப்பு எதுவும் இல்லை, அதுக்காக எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கருப்பின மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எதிராக போராட்டம் பண்ணி அவர் வந்து கொடுக்க வச்சாங்க. அப்புறமா தான் அந்த கேஸ் வந்து வாபஸ் பண்ணப்பட்டது. ஒரு கருப்பின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்டானே அப்படின்றதால எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. இவன் பண்ணியிருப்பான், இவன் அது மாதிரி பண்ணுற ஆள் தான் அப்படின்னு எல்லாரும் அவரை தெரியாதவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இதனால் ரொம்ப மனசு உடஞ்சு அவர் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் அவர் கையில் எடுக்க ஆரம்பித்தார். ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறது இந்த உலகம் பார்த்தீங்கன்னா அவரோட கெட்ட மனுஷனாக மாற்றுது இந்த உலகம் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ரெக்கார்டு ரிலீஸ் ஆகுது. அந்த ஆடியோ ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கேல் ஜாக்சனோட பிரச்சனை முடிஞ்சது பார்த்தீங்கன்னா மீண்டும் மைக்கேல் ஜாக்சனோட பிரச்சனை திரும்பி ஆரம்பிச்சது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அது திருப்பியும் பார்த்தீங்கன்னா மைக் அவர் வந்து துன்புறுத்து கொல்லப்பட்டார் அப்படின்னு நிறைய கேஸ் அவர் மேலே வருது. திருப்பியும் அவர் மேலே ஒரு கேள்விக்குறி வைக்கப்படுது. மைக்கேல் ஜாக்சன் வந்து அதாவது மைக்கேல் ஜாக்சன் வந்து சாவதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய துன்புறுத்தினாலும் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் வந்து. மைக்கேல் ஜாக்சன் இறந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. கேஸுக்குலாம் முக்கியமாக காரணமாக இருந்தார் பார்த்தீங்கன்னா அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் 13 வயசில் பார்த்தீங்கன்னா நாங்கள் குழந்தைகள் எல்லோரும் ஒன்றாதான் படுப்போம், அதாவது அவங்க குரூப்பில் இருக்க எல்லோரும் ஒன்றா தான் படுப்போம் அப்படின்னு சொன்னது. அவர் வந்து என்ன சொன்னார்னா நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக ஒன்றா படுப்போம் அப்படின்னு சொன்னதா, இந்த உலகம் தப்பாக பார்த்தது, எல்லோரும் வாலி ரீதியாக ஒன்றா படுக்கிறாங்க அப்படின்ற உலகம் வந்து அவர் வந்து தப்பாகவே பேசப்பட்டது. மைக்கேல் ஜாக்சன் அவரோட கூட விளையாட விட்ட
குழந்தைகள் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனிடம் மிரட்டி பணம் கேட்டாங்க, நாங்களும் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பணம் கேட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஜாமான், ஒரு மிகப்பெரிய லெஜெண்டை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்படிலாம் கொடுமை பண்ணாங்க, இன்னும் கூட அவர் உயிரோடு இருந்திருப்பார். இவங்க இந்த மாதிரி பண்ண பிரச்சனையால் தான் அவர் இறந்தாரு நான் நினைக்கிறேன். ஒரு மூணு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த அவர் தப்பே செய்யாத ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோர்ட்டு கேஸ் அழிச்சிட்டே இருந்தார். அவர் வாழ்க்கையில் ஒரு நினைக்கிற அளவுக்காக நான் மெய்யா இவ்வளோ பெரிய ஆளானோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க வந்து பண்ணிட்டாங்க. இந்த உலகம் பண்ணிடுச்சு, நம்ம இவ்வளோ பெரிய ஆளானதால நம்ம தேவையில்லாமல் நம்ம மேலே கிளேஸ் போடுறாங்க அப்படின்றது, தேவையில்லாமல் நிறைய பணமும் அவர் செலவு பண்ணார், கஷ்டப்பட்டு ராவ பணம் அவரு சம்பாரித்த பணம் தேவையில்லாத ஒரு இதுக்கெல்லாம் தேவையாத ஒரு ஆளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதாக நிலைமை ஆயிடுச்சு. இது பணம் அவருக்கு வந்து பணம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருந்தார் பார்த்தீங்கன்னா, பணம் இல்லாத நிலைமை அவருக்கு ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட் அப்படின்ற ஒரு கிரியேட் பண்ணார் பார்த்தீங்கன்னா, அதை வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடமானம் வைக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அதை மீட்க முடியாமல் அதை வித்தும் செஞ்சிட்டாரு. கூட செலவு பண்ணி அவரோட மொத்த சொத்து 110 கோடி அப்படி நிறைய செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடைசியில் அவர் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறாரு. என்ன தான் அவர் வந்து நிரபராதி சொன்னாலும் அவர் மனசில் இன்னும் கொஞ்சம் வலி அதிகமாகவே ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷங்கள் நம்ம செய்யாத தப்புக்கு நம்மளை இவ்வளோ வருஷங்கள் நம்மளை அலைய விட்டாங்களே அப்படின்ற ஒரு மன கஷ்டம் அவர் மனசில் எப்பவுமே இருக்குது. இது இந்த கேஸில் ஜெயிச்சதை நினச்சி அவர் சந்தோஷப்படாமல் என்ன பண்ணுறாரு, அதுக்கு மாறாக நான் இஸ்லாமியருக்கு மாற போகிறேன், அதாவது முஸ்லீமை மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் இருக்கிற இடத்துக்கு தேடி போகிறாரு. அவரோட பாட்டுக்கு வருமானம் எவ்வளோ தான் வந்தாலும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கடனாளியாக மாறிட்டு போகிறார். ஏன்னா அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நிறைய செலவுகளால் இங்கேருந்து அங்கே போனோம் அப்படின்ற நிறைய செலவுகளாலே பார்த்தீங்கன்னா கடன்காரன் ஆகிட்டே போனார் அவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குட்டி குட்டி மேடையில் தான் அங்கே வந்து அந்த ஊருக்கு போனோடனே அவர் பண்ணிட்டு இருந்தார். இந்த கேஸ்லாம் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருமானம் இல்லாமல் கடனில் போயிட்டுருக்கு. அவரோட மொத்த ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி நிறைய ஒரு பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டு பொருட்கள், அது மொத்தத்தையும் ஏலத்தில் விட அவர் வந்து முடிவெடுத்தார். முடிவெடுத்த பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன நினச்சாரு தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேன்சல் பண்ணிட்டார், இதுமாதிரி வேணாம் அப்படின்னு நினச்சி கேன்சல் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் யோசிச்சு சொன்ன விஷயம் என்னென்னா, நம்ம வந்து திருப்பி நம்ம மேடல் ஏறணும், திருப்பி மேடல் ஏறி நம்ம சாதிக்கணும், அப்போ தான் நம்மளோட வறுமை கோட்டை திருப்பியும் நம்ம மீள முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. முடிவெடுத்தாருன்னு சொல்லலாம், முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு உலக வைக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ வந்து 2009 முதல் 2010 வரை 50 இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து நேரலையாக, அதாவது ஸ்ட்ரைட்டாக லைவாக வந்து உங்ககிட்ட வாசித்து காட்டுவார், பாடுவார் அப்படின்னு, டான்ஸும் ஆடுவார் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் அந்த கேஸ் அதெல்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா, அது 10 ஆண்டுகள் நடந்து கழிச்சு அவர் வந்து பாட போகிறார் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து செம்மையாக பிச்சுட்டு போச்சு. டிக்கெட் வந்து ஹவுஸ்ஃபுல், அதாவது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 50 இடம் சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, அந்த 50 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஒரு டிக்கெட் இல்லாமல் எல்லாமே விற்கப்பட்டுச்சு. நம்ம ரசிகர்களை நம்ம வந்து ஏமாத்திடக்கூடாது, நம்ம வந்து நல்லா பாடணும், இன்னும் தீவிரமாக பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தீவிரமாக பயிற்சி எடுக்கிறார். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் டிக்கெட் புக் ஆனவரை பார்த்தீங்கன்னா இவர் ஆச்சரியத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் தான், சாதாரண இடத்துல பாட மாட்டா, மிகப்பெரிய இடத்துல தான் பாடுவாங்க. அந்த மிகப்பெரிய இடமே ஃபுல்லாக வந்துன்னா பார்த்துக்கோங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரில் அங்கே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி வந்து டிக்கெட் ஃபுல்லான வந்து ராஜ்ஜி மாதிரி நம்ம இன்னும் கடுமையாக ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்ஸ் வந்து ஏமாத்திடக்கூடாத ஒரு காரணத்துக்காக அவர் மிகவும் கடுமையாக ட்ரைனிங் எடுக்கிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா இவர் ட்ரைனிங் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதனால் பண்ணுற ஒரு மருத்துவ குழு இவர் நிரூபிக்கிறாரு. அந்த மருத்துவ குழுவில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெயின் கில்லர் அது மாதிரி கொடுக்குறது, இவர் வந்து தொடர்ந்து டான்ஸ் அதாவது பயிற்சி பண்ணுறதுக்கு அது மாதிரி ஒரு விஷயத்துக்கெலாம் இவர் வந்து நியமிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்களுக்கு வந்து வலி போகிற மாதிரி பெயின் கில்லர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதிகமாக போட்டுட்டார், அதிகமாக அவருக்கு வந்து உடம்புல இறந்ததுனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து உயிர் இழந்தார், உயிரே அது எடுத்துருச்சு. அவர் இறந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா அவரோட அதாவது அவரோட குறைகள், அவர் மேலே சூட்டப்பட்ட குறைகள், தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாமே காத்தோட காத்தாக பறக்க ஆரம்பிச்சுது. அவரோட ரசிகர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மைக்கேல் அதாவது மைக்கேல் ஜாக்சன் இறந்ததை எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, நிறைய அழுதாங்க, அவங்க கதறி நிறைய பேர் அழுதாங்க அவங்க வீட்டில். அது மட்டும் இல்லாமல் மைக்கேல் ஜாக்சன் அவர்களுக்காக பாடி ஆடி அவங்க அவர் போட்டு ஸ்டெப்ஸ்லாம் பாடி ஆடி வந்து அவங்களுக்கு மரியாதை சேர்த்துப்படுச்சு, மௌன அஞ்சலி அதுமாதிரி நிறைய வந்து எல்லா இடத்துலையும் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா மூலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்காக மரியாதை செலுத்துறாங்க. ஒரு சின்ன குழந்தையிலே ஒரு வயசானவங்களுக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் இருந்தாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு இறுதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவருக்காக வேண்டிக்கிட்டாங்க. அவரோட சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு தான் அவர் வயசான பிறகும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சார். அவர் பெருசான
உடனே பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிக்கல அப்படிலாம் சொல்ல முடியாது. அவ்வளோ பணம் இருந்தும் அவர் வந்து கஷ்டத்தை தான் அனுபவிச்சார். இது நிவசரமான ஒரு உண்மை தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்னாலே ரொம்ப பாதிக்கப்பட்டார்னே சொல்லலாம். அவர் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டார். நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல வீடியோ வேணும் கீழே வந்து கமெண்ட்டில் யார் பற்றி போனோம் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்கள பற்றி நாங்கள் வீடியோ போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.